போய் வளர்கிறான், தைரியம் இருந்தால் பிடித்துக்கொள் என்று சொல்லி யோகமாயா பறந்து போனாள். அதுதான் அவனுக்கும் கண்ணனே அந்த யோகமாயிக்கு இட்ட ஆணை. ஆணையை நிறைவேற்றி விட்டு அவள் மறைந்து போனாள். உடனே அசுரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான் கம்சன். இனி நாம சும்மா விட்டுடக்கூடாது, இக்கரில் இந்த அக்கறைக்கு ஒவ்வொருத்தரையாக அனுப்ப ஆரம்பித்தான். அதுல முதல்ல வந்தவள் தான் பூதனா. எல்லாரையும் ஆணையிட்ட கம்சனை பத்தி சொல்றார், உத்பன்னாபி மே மிருத்யு பூதபூர்வ சவைகில இத்தேத தாரிகா பிராக தேவகி கர்ப்பசம்பவா. என்னை கொல்லுவதற்கு தேவகியனுடைய கர்ப்பத்திலே ஒருத்தன் உதித்து விட்டான், இனி அவனை கொல்லாமல் எனக்கு தூக்கம் கிடையாது. முதல்ல பூதனையை கூப்பிட்டான், உன் மார்பிலே விஷப்பாலை ஊட்டி கொண்டு அக்கறைக்கு போ, கண்ணனை கொல் என்று சொல்லிட்டு அவளும் கிளம்பிட்டார். விமுக்தோ வசுதேவோபி நந்தஸ்ய சகடம் கதா பிரகிருஷ்டம் திருஷ்டவான் நந்தம் புத்ரோ ஜாதோம் அமேதி வை. இதுக்குள்ளே நான் நந்தகோபருங்கிறவர் திருவாய்ப்பாடியில கோகுலத்தில் இருக்காரா, இவர் மதுர நகரத்துக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர். அந்த ஊர்ல பாத்துருக்கிற தலைமை பதவியில் ஏற்பாடு பஞ்சாயத்துன்றா அதுன்றா அந்த மாதிரி ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவர். அதனால அவர் மாசா மாசம் கொண்டு போய் வரிப்பணம் கட்டி ஆகணும். வரிப்பணம் கட்டுறதுக்காக அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்தவர் வசுதேவர் வேண்டியவர். கம்சனிடத்துல வரியை கட்டிட்டு வசுதேவரிடத்துல போய், எனக்கு ரொம்ப அழகா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, கண்ணன் அவனுக்கு பேர் வைக்கிறதா இருக்கேன், கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கேன், இத்தனையும் பெத்தவர் இடத்துல இவர் போய் கதை சொல்லிருந்தார். அவரை சிறைச்சாலையில பார்த்து, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, உமக்கு தான் ரொம்ப சிரமம் பாவம், ஏதோ ஏழாவது குழந்தை பிறந்துதான் கர்ப்பச்சது வேற ஏற்பட்டு கொடுத்தான், எட்டாவது பெண் குழந்தை பிறந்துதான் ஆகாயத்துல பறந்து கொடுத்தான், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், என் குழந்தை ரொம்ப சௌக்கியமா இருக்கான் அப்படின்னு இவர் தன் குழந்தை அவன அவர் பெத்த குழந்தை அதை இவரே போய் அவரிடத்திலே சொல்ல, உடனே வசுதேவர் தெரிவித்தார், நீர் இந்த ஊர்ல நிற்க வேண்டாம், திரும்ப போம், எனக்கு என்னமோ அபசகுணங்கள்லாம் தோன்றது, அங்க கண்ணனுக்கு சிரமம் ஏற்படுத்த யாரோ வராப்பல இருக்கு, சீக்கிரம் திரும்ப போம். இவர் சொன்ன வேளையிலே பூத்தன அதுக்குள்ள இந்த ஊருக்கு வந்து சேர்ந்து விட்டான். நல்ல வேளை இவர் சீக்கிரம் போக சொல்ல பூதனை தன் மார்பிலே விஷப்பாலை ஊட்டிக்கொண்டு அக்கறையிலேந்து இக்கரைக்கு வந்தாள். யுக்தியுக்தா பிரயுர் கோபாக நந்தகோப புரோகமாக சகடாரோபிதை பாண்டை கரந்தத்வா மகாபலா வசதாங்கோகுலே தேஷாம் பூதனா பாலகாத்தினி சுப்தம் கிருஷ்ணம் உபாதாய ராத்திரௌ தஸ்மை ஸ்தனந்ததௌ. யசோத பாலை கொடுத்துட்டு கண்ணனை கீழே விட்டுட்டு ஆடு மாடுகள் காடு கழனிட பார்ப்போம்னு போனா, இவ ரொம்ப அழகான ஒரு வடிவடத்தை எடுத்துட்டு எங்க கண்ணன்னு தேடிண்டே வந்திருக்கா. அவ சொல்லிட்டு வந்தது, இந்த மார்பல் இருக்கிற விஷம் என்னையும் கொண்டுட கூடாது, மத்த எந்த குழந்தைகளையும் கொண்டுட கூடாது, கண்ணனுக்கென்னே இந்த விஷம், என்ன அதையே ஊட்டி கொண்டு வந்தா. குழந்தையை பார்த்தாள், எடுத்து தன் மடியிலே வைத்துக் கொண்டாள். குழந்தையின் பாலுக்காக அழ, சில குழந்தைகளுக்கு எல்லாம் பசி அதிகமா இருக்கும், இப்பதான் கொடுத்துட்டு போயிருப்பா, அரை மணிக்குள்ள பால் வேணும்னு அழும். அந்த மாதிரி இந்த குழந்தை அதே கோட்டியை சேர்ந்ததுதான். இப்போ இது ரொம்ப பெரிய குழந்தையோ இல்லையோ, உலகத்தையே சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம், உலகம் யாவையும் எல்லாவத்தையும் உலகம் உண்ட பெருவாயா, உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடல் சூடலின் ஒருத்தி நடிகாயடியேன் அருயிரே, தலது உலகுக்காய் நின்ற திருவேங்கட தெம்பெருமானே, குலகளுடைய பாதம் குடுமாறு கூறாயே. ஆரம்பத்து கடைசியில் அம்மாழ்வார் பாசுரம் அனுகிரகித்தார், உலகத்தையே உண்டவனுக்கு இவ பால் கொடுக்கறது எம்மாத்திரம். அரை மணியில அழ ஆரம்பிச்சது, தன்யார்த்தியர் உருவோதா, தனக்கு முளைப்பால் வேணும்னு அழ ஆரம்பிக்க குழந்தை எடுத்து மடியில வச்சிருந்தா, இவளும் பாலை கொடுக்க ஆரம்பிக்க குழந்தைய வேகமா பாலை குடிச்சுதான். கண்ணன் ஆரையும் கொல்றதுக்கு சண்டை போடவே மாட்டான். ராமனை பொறுத்த வரைக்கும் பாவம் இந்த வில்ல வச்சு அவர் பட்ட பாடம் அவருக்கு தெரியும், எல்லாருடைய எத்தனை சண்டை, கண்ணன் ஆற கொல்றதுக்கு சண்டை போட்டதே இல்லை. ரொம்ப வேடிக்கையா சொல்றார், பராசர தத்துவார்த்தமா சொல்லிட்டு போவர், அவருக்கும் சில சமயம் போனா போறதுன்னு வேடிக்கை பண்றதுக்கு ஞாபகம் வந்துடும். அதனால சொன்னார், கண்ணன் கொல்றதுக்கு ஒண்ணுமே பண்ணல, பசி அதிகமா இருந்தா கொஞ்சம் பாலை வேகமா இழுக்கும் குழந்தைகள், அதே போல இந்த குழந்தை பாலை வேகமா இழுத்ததான். மார்புக்கு பின்னாடி தானே பிராணனும் இருக்கு, பாலை இழுத்த வேகத்துல பிராணனும் கூட வந்துடுத்து, அவ்வளவுதானே தவிர கொல்லணுங்கிறதுக்காக கண்ணன் ஒண்ணுமே பண்ணல. இப்ப பாலை இழுத்தான் வேகமா, பிராணன் கூட வந்துடுத்து, அவன் பிராணன் வேணும்னு கேட்டான், இழுத்த வேகத்திலே பிராணனங்களும் கூட வந்தது. அத சாதித்தார் ஆதாய கிருஷ்ணம் சந்திரா கூதனா பாலகாதினி யஸ்மை தஸ்மை ஸ்தனம் ராத்திர பூதனா சம்பிரயச்சதி தஸ்ய தஸ்ய க்ஷணேனாங்கம் பாலகஸ்ய உபஹன்யதே கிருஷ்ணஸ்து தத்ஸ்தனம் காடம் கராபியாம் அதிபீடிதம் கிரகீத்வா பிராணசகிதம் பபௌ குரோத சமன்விதா. கோபமா பால் வரலையேங்கிறதுக்காக பிடிச்சு இழுத்திருக்கான், வேகமா பிராணனுடைய விழ அவளும் அலறிக்கொண்டு அசுர வடிவத்தை எடுத்துக்கொண்டு கீழே சாய்ந்தாள். எல்லாருமா வந்து பார்த்தா கண்ணன் அந்த உடல் வேர்ல விளையாடிட்டு இருக்கான். அசுர பெண்ணுக்கு அந்த துர்வாட வீசணும் இல்லையா, துர்வாசனை, அந்த வாசனை வீசவே இல்லை, துர்நாற்றமே வீசலையாம், கமகமகமான அங்கேயிருந்து மனம் வீசித்தான். அது என்ன அசுரர்களுக்கு எல்லாம் ஒரு நாற்றம் வீசுமே, ஏன் அந்த இடத்துல மனம் வீசித்தின்னார், எம்பெருமானுக்கு சர்வகந்தகான்னு திருநாமம். உலகத்திலே எந்த நல்ல கந்தமுடைய பொருள் இருந்தாலும் அது அவன் திருமேனியில தான் வாசனையே கடன் வாங்கிக்குமா. உலகத்துல எந்த ஒளி விடுகிற பொருள் இருந்தாலும் எம்பெருமானுடைய திருமேனியில தான் ஒளி கடன் வாங்கிக்கணும்.
எந்த வாசன பொருள் இருந்தாலும் அவன் திருமேனியிலிருந்தான் வாசனை கடன் வாழ்ந்தான். அதனால சாஸ்திரம் சர்வகந்தகான்னு சொல்லிட்டு அந்த கண்ணனே மேலப்படுத்துன்னு உருண்டு இருக்கிறச்சே, இது ஞான துர்நாற்றம் வீசுமா? அதனால நறுநாற்றம் வீசித்தான். அவ எவ்வளவு பெருசு விழுந்தா தெரியுமா? 12 மைல் நீளம். அவளை எப்படி வெளியில தூக்கின்னு போறதுன்னு இந்த குழந்தைகளுக்கு தெரியல இப்போ. ஏன்னா அவ இவ்வளவு பெருசு விழுந்திருக்கா? கோடரி காம்ப கொண்டு வெட்டி 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 கொண்டு போய் கடைசியில எரித்தார்களாம். எரிக்கச்சே தந்தன வாசனை வீசித்தாம் அவள் உடல் இருந்து. அத்தனை தூரம் கண்ணனுக்கு ஏற்பட்ட வைபவம். ஆதாய கிருஷ்ணம் சந்திரஸ்தா யசோதாபி திஜோத்தம. யசோத பயந்து போய் குழந்தை எடுத்து தம்மடியில வச்சுட்டு தான் ஒரு தடவை பால் கொடுத்து அத்தோட நிறுத்தல. உடனே கொழுமோர் காட்சி கொடுத்தாளாம். இது நாம ஒரு வழக்கம் வச்சிருப்போம். குழந்தைகள்லாம் இதுக்கான பயந்து படுத்தின அந்த மோரை கொஞ்சமா சூடு பண்ணி அதை கொடுப்போம். பசுமாட்ட கொண்டு வந்து திரும்ப நிக்க வச்சு அதனுடைய பால முன்னாடி சுத்தினோம்னா குழந்தைக்கு பயம் போடணும்னு சொல்றாரு. இந்த இடத்துல ரக்ஷதுத்வாம் ஆதாய கிருஷ்ணம் சம்த்ரஸ்தா யசோதாபி த்விஜோத்தம கோபுச்ச பிரமணானேத பாலதோஷம் அபாகரோது. கோபுச்சம்னா பசுமாட்டினுடைய வால். அதை கண்ணன் முன்னாடி சுத்தினாலாம். ஐயோ இந்த பிள்ளை ரொம்ப தூரம் பயந்து படுத்து, இந்த பயத்தில இருந்து போக்கணும். இதை கண்டு யமன் பயந்துட்டு இருக்கான், சூரியன் பயந்துட்டு இருக்கான், வாயு பயந்துட்டு இருக்கு. அந்த பிள்ளை பயந்து படுத்துன்னு நினைச்சு சுத்தி சுத்தின அத்தோட இல்ல. உடனே பொற்கொல்லனை கூப்பிட்டா, என்ன தாயத்து பண்ணி போடணும் இல்லையோ, என்ன பிள்ளை பயந்து போயிருக்க, இதை எல்லாரிடத்திலையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக யசோதா பஞ்சகேதி யசோதா ஆனை முடி கொன்ற சொன்னாலாம். கூர்ம நகம், அதாவது ஆமையினுடைய நகம் முக்கியம், அதை கொன்ற சொன்னா. புலி நக்கம் கொண்ட சொன்னா. இதெல்லாம் ஐம்படை தாலின்னு அந்த நாள்ல சொல்லுவா. இந்த ஐம்பட தாலிய பண்ணி கண்ணனுடைய மார்பிலை அணிவித்து இனிமே இவெல்லாம் உன்னை காப்பாத்தணும். எதை இது இந்த ஜகத்தை ரட்சித்து தகத்தை படைத்து காப்பாத்துகிற எம்பெருமானுக்கு தான் ஒண்ணுமில்லாத ஒரு ஆன முடி ஒரு கூர்மத்தினுடைய நகத்தை கொண்டு போட்டு இதுதான் உன்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காள்னா, அந்த அளவிலேயே வைத்ததுதான் அவப்பட்ட ஆனந்தம். இது நம்மாட்ட அவனை கண்ணன் தெரிஞ்சிட்டு பிரயோஜனம் இல்லை இப்போ, இல்லைன்னா அதுக்கப்புறம் அனுபவிக்கிறதுக்கே முடியாது. அது அந்த நிலையில இருந்தா தான் கண்ணனை தன் குழந்தையாக அனுபவிப்பள். ரக்ஷதுத்வாம சேஷானாம் பூதானாம் பிரபவோ ஹரிகி. உன்ன உலகத்துல எல்லாரும் காப்பாற்றட்டும்னு சொல்ல பூதனை முடிந்து போனாள். அண்டாள் பாசரத்திலே 6வது பாசரம். புள்ளும் சிலம்பினான் புள்ளரையன் கோவிலின் வெள்ளவிரிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய் பெய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. இப்ப நம்ம பெய்முலை நஞ்சுண்டதை பார்த்துட்டோம். இனிமே கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சிரத பாக்கணும். அது சகடாசுரனை கொன்றது. அன்றாள் பாசரத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? பெய்மல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்துன்னு பாசரம். வெள்ளத்தரவுங்கிறது ஆதிசேஷம். திருப்பார்கடலே ஆதிசேஷன் படுக்கையில போய் படுத்துனுட்டானா? ரெண்டையும் சேர்த்து பாருங்க. பெய்மல நஞ்சுண்டு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து, பெய் முலையை உண்டான் அதாவது விஷப்பால உண்டான், ஆதிசேஷன் இடத்துல போய் படுத்துனுட்டாங்கிறாள் ஆண்டாள். பெரியவாச்சான் பிள்ளைங்க உராயாசிரியர் தெரிவித்தார், விஷத்துக்கு விஷம் முறிவுன்னு கண்ணனுக்கு தெரியும். ஒரு விஷத்தை சாப்பிட்டுட்டானா இப்ப விஷப்பாலே விஷத்தை முறிச்சுண்டாகணும் இல்லையோ, அதுக்கு விஷமுடைய ஆதிசேஷன் இடத்துல போய் படுத்துனுட்டா போறோம்னு தெரியும். ஏன்னா விஷத்துக்கு விஷம் தானே முறிக்கும். இந்த விஷப்பாலை சாப்பிட்டதுக்கு ஆதிசேஷன் இடத்துல போய் படுத்துனுட்டோம்னா முறிஞ்சு பட போறது. பெய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து. அடுத்த கதை சகடாசுரனை பத்தி சொல்றார். பால் குடித்து முடித்தான் கண்ணனை, தொட்டிலே தூங்க விட்டாளாம் யசோதை. இவ தூங்கிட்டு இருக்கட்டும், நாம போய் கொஞ்சம் பசுமாடு கழனிகளை பார்த்துட்டு வருவோம். என்ன இங்க ஏந்து கிளம்பினான் அழ்வார் பெரியாழ்வார் பாசரத்துல சாதித்தார். மாணிக்கங்கட்டி வைரம் இடகட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ண சிறுகுட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக் குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ என்று தானும் தொட்டிலே இட்டு தாலேலோ பாடுறதுக்கு ஆரம்பிச்சான். கர்காச்சாரியர் வந்தார். பேர் விசாகனமே இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர், அவனுக்கு பலராமன் பேர். பூமிக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறபடியாலே கிருஷ்ணன் என்னவனுக்கு திருநாமம். அப்படியே மாணிக்கம் கட்டி வைரமட கட்டின்னு சொல்லி இந்த தாலேலோ பாடுறதுன்னு சொல்லுவார்கள். தொட்டில போட்டு ஆடுறது, தூளில போட்டு ஆடினா குழந்தை தூங்கணுங்கிறதுக்கா தாலேலோ பாடுறோம் இல்லையோ, அதுக்குன்னு 10 பாசரம் பெரியாழ்வார் பாடினார். மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ, நீதான் வாமனாவதாரம் பண்ணினாய், நீதான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணினாய், தூங்கு தூங்கு என்று கண்ணனை பார்த்து சொல்றாளாம் யசோதை. இந்த பாட்டுல தாலேலோன்னு வரும். திருக்கட்டா சுவாமி, அது என்னது தாலேலோ? தாலேலோ தாலேலோங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துக்கு சமஸ்கிருதத்துல தாலுன்னு பேர். இந்த இடம் இருக்கு இல்லையோ, இதுக்கு தாலுன்னு பேர். இங்க தாலேலோன்னு சொல்லி பார்த்தா இந்த இடம் நிறைய அசையும். அதனால இது அசைஞ்சு அசைஞ்சு சொல்றதுக்கு தாலே இப்பாரு சொல்லி பார்க்காதீங்க. அவரவர்கள் வீட்டுக்கு போய் சொல்லி பார்த்துக்கலாம். இந்த அசைஞ்சு அசன் தாலேலோ தாலேலோன்னு இந்த இடம் அசையறது இல்லையோ, இது அசைஞ்சு அசைந்து பாடி தூங்க பண்றதுக்கு தாலேலோன்னு சொல்லுவார்கள். கண்ணனை தொட்டிலே இட்டு தாலேலோ பாடி தூங்க வைத்தாள். இதுல பெரியாழ்வாருடைய ஒரு பாசரம், கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். தொட்டில கொண்டு போய் போட்டா படுக்கிறதுக்கே முடியாது.